இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. வீரம், வேதாளம், விவேகம் இந்த மூணு படங்களை தொடர்ந்து சிறுத்தை சிவா அஜித் கூட்டணியில உருவாகி இருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த படத்துல நம்ம தலைக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தம்பி ராமையா, யோகி பாபு, ரோபோ சங்கர், கோவை சரளான மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. விஸ்வாசம் படம் பொங்கலை முன்னிட்டு நேத்து ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே ஃபேமிலி சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி எடுத்திருக்கனால தலை ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்த பல பேர் சோசியல் மீடியால பல பாசிட்டிவான கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தமிழ் சினிமால பிரபலமா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் விஸ்வாசம் படம் பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த படத்துல தல அஜித் சும்மா ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காருன்னும், இந்த படத்துல தல அஜித் சாரோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கும்னும், இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது காதல், காமெடி, ஆக்ஷன், மாஸ் இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தான் விஸ்வாசம் படம் இருக்குன்னு சிவகார்த்திகேயன் சொல்லிருக்காரு. இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தோட பாடல்கள், பிஜிஎம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு, அதுக்காக டி இமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல நயன்தாராவோட நடிப்பு செமையா இருக்கிறதாகவும், ஒட்டுமொத்த படக்குழுவும் சேர்ந்து கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் மூவிய கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. மொத்தத்துல விஸ்வாசம் படம் பொங்கல் திருவிழா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு ஆக்டர் சிவகார்த்திகேயன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க விஸ்வாசம் படம் பாத்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ என்னன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.